ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று மனப்பான்மைகளும் பாதிப்புகளும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நமது வாழ்க்கை இரு காரணிகளால் இயங்குகிறது. ஒன்று நம்முடைய மனப்பான்மை, மற்றொன்று வெளியிலிருந்து வரும் பாதிப்புகள். இவ்விரு காரணிகளும் பயன் தருபவைகளாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பவைகளாகவோ இருக்கின்றன. உங்கள் மனப்பான்மைகள் உங்கள் நோக்கங்களையும் நடத்தையையும் உருவாக்குகின்றன. வெளிப்பாதிப்புகள் உங்கள் மனத்தில் அழுத்தமான எண்ண பதிவுகளை உண்டாக்குகின்றன. அடிக்கடி உங்கள் போக்குகள் பல வெளிநிலை சூழ்நிலைகளை தோற்றுவிக்கின்றன. உங்களை சுற்றியுள்ள நிலைமைகளால் உங்களுக்குள் மனப்பான்மையை உண்டாக்க முடியும். இதுதான் கர்மா என்றழைக்கப்படுகிறது. வெளிப்பாதிப்புகளால் ஏற்படும் எதிர்மறை விஷயங்களை விழிப்புணர்வு வடிகட்டுகிறது. அதே விழிப்புணர்வு ஆரோக்கியமற்ற மனப்பான்மையை நீக்கி திருத்துகிறது. இது முன்னுணர்வு ஞானம் எனப்படும். முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் ஞானம். கல்வியின் நோக்கம் இந்த முன்னுணர்வை வளர்ப்பதே ஆகும். அப்போதுதான் உங்கள் மனப்பான்மையிலும் வெளி பாதிப்புகளிலும் நீங்கள் வேறுபாடு கண்டறிந்து தேர்ந்தெடுக்க முடியும். உள் மனநிலையை, அதாவது கான்சியஸ்னஸ், மேம்படுத்தி கொள்ளாமல் வெளிப்புற செல்வாக்குகளையும் உட்புற போக்குகளையும் எதிர்த்து நிற்பது என்பது நடைமுறையில் இயலாதது. இது படிப்படியாகவோ அல்லது திடீரெனவோ நிகழும். இப்படித்தான் சுதந்திரமான ஆர்வம் மற்றும் லட்சியம் இரண்டையும் மனிதன் பெற்றுள்ளான். உங்கள் மனப்பான்மை உங்களை பாதிக்கும் விஷயங்களை பற்றி கருத்து கூறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் அதுவே சுதந்திரம். விழிப்புணர்வு மற்றும் மாசற்ற பக்தியால் மட்டுமே இந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அதாவது உங்கள் மனப்பான்மை உங்களை பாதிக்கும் விஷயங்களை பற்றி கருத்து கூறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் அதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விழிப்புணர்வு மற்றும் மாசற்ற பக்தியால் மட்டுமே. குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.